السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமத்தினால் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், என்னையும் உங்களையும் இன்றெடுத்த மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய தாய் தந்தை எல்லோர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கைகளிலே நாங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த காரியம் அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்த்ததாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தில் நாங்கள் ஈடுபடுவதாக இருந்தாலும் அந்த காரியத்துக்கு அல்லாஹுடைய தூதர் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகாரம் வழங்கியதாக இருக்க வேண்டும். இந்த இரண்டுக்கும் உள்ளே இருந்து ஒருவர் இபாதத்துக்களை செய்கிற போது, நல்ல பணிகளை செய்கிற போது, நல்ல விடயங்களிலே ஈடுபடுகிற போது நிச்சயமாக அதற்கு கூலி இருக்கிறது. இந்த இரண்டுக்கும் அப்பால் இருந்து ஒருவர் சேவைகள் செய்கிற போது, இபாதத்துக்கள் செய்கிற போது, நல்ல காரியங்களிலே ஈடுபடுகிற போது அவருக்கு எந்த விதமான கூலியும் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அண்மை காலங்களில எங்களுடைய எங்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்று நாங்கள் சொல்லலாம். இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அல்லது இந்த வைபர் போன்ற இந்த எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நவீன ஊடகங்கள், சோசியல் மீடியா, இந்த மீடியாவை பொறுத்த மட்டில் இது மிக முக்கியமான ஒன்று. இது இன்றைக்கு நிறைய சகோதர சகோதரிகளை நல்வழிக்கு கொண்டு வந்தும் இருக்கிறது. இது இன்றைக்கு நிறைய சகோதர சகோதரிகளை பெரும் பாவச் செயல்களுக்கு இட்டுக் கொண்டு போயும் இருக்கிறது. இதை நாங்கள் எந்த அடிப்படையில் நாங்கள் பாவிக்கிறோமோ அந்த அடிப்படையில் இதிலே இருந்து நாங்கள் பயணங்களையும் எடுத்துக்கொள்ளலாம், இதிலே இருந்து நாங்கள் முசீபத்துக்களையும் பெற்றுக் கொள்ளலாம். உண்மையில் இன்றைக்கு இருக்குகின்ற இந்த சோசியல் மீடியா என்று சொல்லுகின்ற இந்த ஒன்றின் ஊடாக எத்தனையோ தாய்மார்கள், எத்தனையோ சகோதர சகோதரிகள் நல்லதை கேட்டு தன்னுடைய வாழ்வை மாற்றியவர்களும் இருக்கிறார்கள். எத்தனையோ இன்றைக்கு இருக்கின்ற சகோதர சகோதரிகள் இந்த மீடியாவின் ஊடாக தானும் கெட்டு பிறரையும் கெட வைத்து இன்றைக்கு சமுதாயத்துக்கு மத்தியிலே சீரழிந்து கொண்டு வருவதையும் நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இன்று அண்மை காலமாக எங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் ஒரு தகவல் பரிமாறப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது என்ன தகவல் அப்படி என்று கேட்டால், யார் ஒருவர் முதலில் நோன்புக்கு எத்தனை நாட்கள் இருக்கிறது என்று யார் அறிய தருகிறார்களோ அவர்களுக்கு நரகம் ஹராமாக்கப்பட்டு விட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று சொல்லி அப்படியே ஒரு பிக்சரை எடுத்து இன்றைக்கு அதை நான் உங்களுக்கு முதலிலே அறியப்படுத்தி விட்டேன், நான் இதை உங்களுக்கு முதலிலே அறியப்படுத்தி விட்டேன் என்று இன்றைக்கு சகோதரர்கள் இன்றைக்கு அதை பரிமாறிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இதனுடைய விபரீதம் தெரிந்தோ தெரியாமலோ அல்லது அறிந்தோ அறியாமலோ இன்றைக்கு நிறைய சகோதர சகோதரிகள் இன்றைக்கு அதை பயன்படுத்திக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு முதல் சில நாட்களுக்கு முதல் வந்தது, 250 நாட்களுக்கு முதல் அறிவிப்பவர் யாராக இருக்கிறாரோ அவருக்கு நரகம் ஹராமாக்கிவிட்டது. இப்போது ஒரு தகவல் பரிமாறப்பட்டு 100 நாட்களுக்கு முதல் இந்த ரமலான் இருக்கிறது, எனவே அப்படிப்பட்ட ரமலானை முதல் யார் அறிவிக்கிறாரோ அவருக்கு நரகம் ஹராமாக்கப்பட்டு விட்டது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்ற செய்தியை சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இது முற்றிலும் மார்க்கத்துக்கு விரோதமான, மார்க்கத்தில் இல்லாத, மார்க்கம் அனுமதிக்காத ஒரு செய்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரமலான் என்பது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒன்றுதான், ஹஜ்ஜி என்பது இஸ்லாத்திலே ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒன்றுதான். அதனால் இந்த இபாதத்துக்கு இஸ்லாம் புதிதாக அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு தேவை கிடையாது. ரமலான் எப்போது வரும் என்று இஸ்லாத்திலே தெரியும். அதுக்குத்தான் ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம் என்று சொல்லியே என்ன செய்கிறது இஸ்லாம் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் இதை யாரு புதிதாக அறிவிக்க வேண்டும், யாரு புதிதாக அறிவிக்க கூடாது என்று சொல்லுகின்ற தகவல்களை பொறுத்த மட்டில் இது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு செய்தி. இதை பரப்புகின்ற சகோதரர்கள் ஒரு கடம் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற இந்த செயல் அல்லாஹுடைய தூதருடைய அவருடைய பொன்மொழியை நாங்கள் பயன்படுத்தி, அவர் சொல்லாத ஒரு செய்தியை பயன்படுத்தி நாங்கள் நரகத்துக்கு போகின்ற செயல் என்பதை நானும் நீங்களும்
மறந்துவிடக்கூடாது. பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 109வது ஹதீஸாக, 108வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று 1291வது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மை யகுல் அலைய மாலம் அகுல், நான் சொல்லாத ஒன்றை யார் நான் சொன்னதாக சொல்கிறார்களோ, நான் சொல்லாத ஒன்றை நான் சொன்னதாக யார் சொல்கிறாரோ, ஃபல் யதபவ்வா மக்அதஹு மினன்னார், அவர் தன்னுடைய தங்குமிடத்தை இருப்பிடத்தை நரகமாக மாற்றிக் கொள்ளட்டும், நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு ஹதீதிலும் எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியிலும் ரமலானுக்கு இத்தனை நாட்கள் இருக்கிறது, அதை யார் முதலிலே அறிவித்து விடுகிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம், அவர்களுக்கு நரகம் ஹராமாக்கப்பட்டு விட்டது, அவர்களுக்கு இன்ன புண்ணியம் கிடைக்கிறது, இன்ன நன்மைகள் கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தரவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சொல்லி தராத ஒன்றை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்கிறார்கள், மை யகுல் அலைய மாலம் அகுல், நான் சொல்லாத ஒன்றை நான் சொன்னதாக யார் சொல்கிறார்களோ, இது சொல்லுவது என்று சொல்லுகின்ற ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத ஒன்றை யார் சொன்னதாக சொல்கிறார்களோ, ஃபல் யதபவ்வா மக்அதஹு மினன்னார், அவருடைய இருப்பிடத்தை அவர் நரகத்தில் ஆக்கி கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த 100 நாள் இருக்கிறது, 200 நாள் இருக்கிறது, 150 நாள் இருக்கிறது, அதனால் நான் உங்களுக்கு அறிவித்து விட்டேன் என்று யாராவது இதை பரப்பிவீர்களாக இருந்தால் இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தராத ஒரு விடயம். இந்த விடயத்தை யார் சொல்கிறார்களோ அவர் நரகத்தை தங்களுடைய தங்குமிடமாக ஆக்கிக் கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்ற ஹதீஸை மனங்களிலே ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதை வாட்ஸ்அப் ஊடாக, ஃபேஸ்புக் ஊடாக, இதே போன்று இன்னும் இருக்குகின்ற சோசியல் மீடியா ஊடாக இதை நல்லது என்று கருதி இன்றைக்கு அதை அனுப்புகின்ற, ஷேர் பண்ணுகின்ற சகோதரர்கள் ஒரு கணம் அல்லாஹ்வை இந்த சந்தர்ப்பத்தில் நானும் நீங்களும் பயந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கதப அலைய ஃபல் யதபவ்வ மக்அதஹு மினன்னார், யார் என் மீது ஒரு பொய்யை சொல்கிறாரோ, யார் என் மீது ஒரு பொய்யை சொல்கிறாரோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக யார் சொல்கிறாரோ, அவர் தன்னுடைய தங்குமிடத்தை நரகமாக மாற்றிக் கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தோழர்களே. எனவே அல்லாஹ்வை பயந்து, இப்படியான இது போன்ற நிறைய செய்திகள் சமுதாயத்திலே வரும். மதீனாவில் கண்ட உண்மை சம்பவம், மதீனாவில் கண்ட உண்மை கனவு, இதை யார் ஒருவர் 40 போட்டோ காப்பி அடித்து 40 பேருக்கு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு இன்ன புண்ணியம் இருக்கிறது, யார் ஒருவர் 100 போட்டோ காப்பி அடித்து இதை இவருக்கு கொடுக்கிறாரோ அவருக்கு இன்ன புண்ணியம் இருக்கிறது, யார் ஒருவர் கையால் கிழித்து விடுகிறாரோ அவருக்கு கை அழுகிவிடும், யாரொருவர் அதை சுருட்டி மடக்கி வீசி விடுகிறாரோ அவர் எச்சிடம் பட்டு விடுவார் என்று பொய்யான தகவல்களை இன்றைக்கு சமுதாயத்தில் இன்றைக்கு நிறைய சகோதர சகோதரிகள் இன்றைக்கு பரவலாக செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தில் அவர்கள் செய்யாத, சொல்லாத, அங்கீகரிக்காத விடயத்தை எங்களுடைய முஸ்லிம் உம்மத் செய்கின்ற ஒரு செய்தி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது மதீனா சம்பந்தப்பட்டு வந்தாலும் சரி, மக்காவை சம்பந்தப்பட்டு வந்தாலும் சரி, மதீனாவுடைய உண்மை சம்பவம் என்று வந்தாலும் சரி, அதை தாராளமாக கிழித்து போடுங்கள். அதை யாருக்கும் நீங்கள் போட்டோ காப்பி பண்ணி அடித்து கொடுத்து விடாதீர்கள். அது பாவமான காரியம், அதில் எந்தவிதமான நன்மையும் கிடையாது என்று சொல்லுகின்ற ஒரு செய்தியை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், அதை யாராவது கசக்கி விட்டால் பயந்து விடுகிறார்கள், யாராவது கிழித்து விட்டால் பயந்து விடுகிறார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு சமுதாயத்துக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத, அங்கீகரிக்காத, செய்யாத, இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு விரோதமான நிறைய செயல்கள் சொல்லப்படுவதையும் பரிமாறப்படுவதையும் நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சகோதரர்கள் ஒரு கணம் புரிந்து கொள்ள வேண்டும், அது நரகத்தை தன்னுடைய தங்குமிடமாக ஆக்கிக் கொள்ளுகின்ற ஒரு மிக பயங்கரமான ஒரு சூழலை ஏற்படுத்தி தந்துவிடும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது.